தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகளில். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 30 மற்றும் மே 1 தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்குகளில் ஏற்படும் காற்று திசை மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் எந்த பிரச்சனையும் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவுடன் கூட்டணி தொடர்வதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதிகள் 6 காலத்திற்குள் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது வன்முறையை தூண்டும் விதமாக பேசியதாக கூறி மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக காவல்துறையிடம் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்துள்ளது. கர்நாடகத்தில் காங்கிரஸ் வென்றால் கலவரம் நடக்கும் என தேர்தல் பரப்புரையில் அமித்ஷா பேசியதை குறிப்பிட்டு காங்கிரஸ் தலைவர் சிவகுமார் புகார் அளித்துள்ளார். காயம் காரணமாக நடப்பு IPL தொடரிலிருந்து விலகுவதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் வீரர் வாஷிங்டன் சுந்தர் அறிவித்துள்ளார். கடைசியாக விளையாடிய டெல்லிக்கு எதிரான ஆட்டத்தில் தொடையில் ஏற்பட்ட காயம் காரணமாக வாஷிங்டன் சுந்தர் அணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது அந்த அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர்கள் விஷால், எஸ் ஜே சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள மார்க் ஆண்டனி திரைப்படத்தின் டீசரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். முன்னதாக நடிகர் விஷால் உள்ளிட்ட படக்குழுவினர் இன்று காலை நடிகர் விஜயை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.